இது வந்து நல்லுச்சாமி பிக்சர்ஸ் எங்களுடைய நிறுவனத்துடைய 5வது திரைப்படம் அதலால் காதல் சிவில் வில்லம்பு மாவீரன் கிட்டு கெனடி கிளப். இது 5வது திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தம்பி தாய் சரவணன் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. இந்த படம் வந்து இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இயர்ஸாகவே இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து எழுதிட்டே இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ், நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 80 காலகட்டங்களில் நடக்கிற கதைங்கிறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்தியன் சினிமாவில். இந்த படத்துடைய கதையே வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு கதை, இந்த கதையோட லைன். ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த படம் ஒரே டைத்தில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நிறைய செட்டு போட்டிருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் கூட வந்து 80 ஸ்பீரியடுங்கிறனால செட்டு போட்டு தான் பண்ணோம். ஸோ மேஜர் போர்ஷன் 60% வந்து மதுரை பேஸ் பண்ணியும் மீதி சென்னை டெல்லி இந்த கதைக்களத்தை பேஸ் பண்ணியிருக்குது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த கதை கொடுக்கும். இந்த கதை நிறைய உழைப்பை எங்கிட்டிருந்து வாங்கியிருக்கு. நான் உண்மையாக உழைச்சிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து வள்ளி மயில் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் ஃபரியா நடிக்கிறாங்க. கேரக்டர் நேம் அதுவே டைட்டிலாக வச்சுருக்கோம். இந்த கதையோட சோல் அப்படின்னா வந்து ஃபரியா தான். எல்லா லாங்குவேஜ்லையுமே வள்ளி மயில்ங்கிற அந்த கேரக்டர் நேமையே வந்து டைட்டிலாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு 3 பேரை அறிமுகப்படுத்துகிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபரியாவே வந்து தமிழில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நிச்சயமாக வந்து எப்படி வந்து சூரிய ஒரு நல்ல அறிமுகமாக இருந்துச்சோ அது மாதிரி வந்து ஃபரியா நிறைய உயரத்துக்கு போவாங்க. கனி அகத்தியன் என்னுடைய ஃப்ரெண்டு, திருவோடைய மிஸ்ஸஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு, லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாகவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட குக்கூத் கோமாளி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டேன் நான், நீங்கள் நடிக்கிறீங்களான்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து சத்யராஜ் சாருடைய டாக்டராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ரோல். தென் வந்து ஸ்ரீமெயின்ட்டு வந்து ஊர்வசி மேடம், அவங்களுடைய அக்கா கல்பனா மேடம், அவங்க இப்போ இல்லை. ஸோ அவங்களுடைய டாக்டர் வந்து ஒரு மகாபாரதம் ஸ்டேஜ் ட்ராமா பார்க்க போனேன். அதில் திரௌபதியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்துடைய முக்கியமான ஒரு ரோலுக்கு வந்து சித்ராங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவங்களும் இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தென் தயால் இந்த ஃபேமிலி மேன் 2 பார்த்துட்டு யார் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படியே. ஐ திங்க் தெரில, ஒரு சில்லங்கன் பீப்புளுக்கான அந்த லுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த படத்தில் பார்க்கும்போது நல்லா ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்க்கும்போது தான் நம்மளுடைய கூத்து பற்றிய ஆர்டிஸ்ட்டுன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் அவர் மீட் பண்ணி பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசினேன். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து தயால் பண்ணுறாரு. எனக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த வாய்ப்பை எங்கள் நிறுவனத்துக்கும் எனக்கும் தந்த விஜயாண்டி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய குரூ இமான் சார், இமான் சாருடைய 9th ஃபிலிம் நான் அவரோட சேர்ந்து பண்ணுறது. கடினமான உழைப்பாளி, உண்மையான உழைப்பாளி. எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. முழுக்க முழுக்க சினிமா வந்து ஒரு பெரிய பேஷன். இன்றைக்கு காலையில் கூட கம்போசிங் முடித்தோம். ஸோ முக்கியமான காரணங்களால் வந்து இன்றைக்கி அவரால் வர முடியல. தென் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ணன்னு சொல்லலாம், விஜய் சக்கரவர்த்தி கேமராமேன், பொம்மரியலு, சந்தோஷ் சுப்ரமணியம் தெலுங்கு வருஷன் பண்ணார், ஆர்யா நிறைய படங்கள் தெலுங்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே கேமரா பண்ணியிருக்காரு. தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து கேமராமேன் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபில்ம் மேக்கர். அவருடைய என்ன சொல்கிறது, ஜீவா சார் மாதிரி ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்கிரிப்டை பார்க்குற அந்த தன்மை, அதுக்காக சண்டை போடுற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஒரு ஷார்ட் சொல்கிறோம், அதை லைட் பண்ணோம் எடுத்தோம்னு இல்லாமல் அந்த ஷார்ட்டில் என்ன சொல்ல வர்றோம், இது சரியாக தப்பா, ஸோ அனலைஸ் பண்ணி அது சம்டைம்ஸ் நானே தப்பு பண்ணால் கூட நீங்கள் சொல்லும்போது இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி பண்ணுறமே கரெக்டாக அப்படின்ட்டு அப்படியானே சரிண்ணே மாற்றிக்கலாம்னே. ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆர் டைரக்டர் உதயகுமார் அப்போ டான் படம் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய 2வது படம் பீரியட் இருந்ததுனால நிறைய உழைப்பு, நிறைய உழைச்சிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய உயரம் காத்துட்ருக்கு. தென் எடிட்டர் ஆண்டனி இன்றைக்கி வரல, இஸ் குட். ஐ திங்க் நான் சில பேரை பார்த்து பிரமிச்சு போவேன், என்னடா ஒரு ஒர்க் வைஸாக அப்படி ஒர்க் வைஸாக நிறைய முறை என்னை பிரமிக்க வச்ச ஒரு டெக்னீஷியன்ஸ். என்னுடைய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய நண்பராக, என்னுடைய ஒரு குடும்பத்தில்
ஒரு ரிலேட்டிவ் மாதிரி எங்கூட பயணிச்சுட்டு இருக்க பாஸ்கர் சக்தி சார், இந்த படத்துடைய டைலாக் ரைட்டர், எனக்கு ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு அழகு சாமிக்குதிரை கதை மூலமாக. ஸோ இந்த படத்தில் நாங்கள் மறுபடியும் ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இது எங்களுடைய 8வது திரைப்படம். நிறைய திரைப்படங்கள் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த், இந்த படத்தில் நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒர்க்காக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஷெட்யூல் நெக்ஸ்ட் மந்த் ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். காஸ்டியூம் டிசைனர் ராதிகா, இந்த படத்துடைய போஸ்டர் டிசைன் பண்ண டோனி, எல்லாருமே வந்து ஒரு பேஷனோட ஒரு அந்த ஒரு நம்ம ஒரு கதையை சொன்னதுக்கப்புறம் அந்த கதையை உள்வாங்கிட்டு ரொம்ப எல்லாருமே உண்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி செகண்ட் சாங் விவேகாவோட வந்து கம்போசிங் முடிச்சுட்டு வந்தோம், ஒரு சாங் ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ நிச்சயமாக வந்து ஆல்பம் பெரிய ஹிட் ஆகும். ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஆக்ஷன் எபிசோடாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கதையை கலைத்த அந்த கதையில் வந்து அப்படியே கதையுடைய போக்குலேயே போகும். எதுவுமே திணிக்கப்பட்டது மாதிரி இருக்காது. இன்றைக்கி தம்பி ராமையண்ணன், கிருஷ்ணி இவங்கெல்லாம் இல்லைனா கூட அற்புதமான ஒரு எபிசோடு அது. அறந்தாங்க நிசாலாம் சொல்லவே வேணாம், சொல்ல வேணாமா? அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டே சொன்னேன், எனக்கு வந்து உங்களை வார்த்தையே இல்லை, நாகேஷ் சார் தான் எனக்கு பிரமிச்சு போன ஒரு நடிகர். அப்படி ஒவ்வொரு செகண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படி ரிகர்சல் பண்ணும்போதே அப்படி அவ்வளோ சிரிப்பு வரும். அவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய உயரம் தொடுவாங்க என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தில் எங்கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய உதவியாளர்கள், என்னுடைய மேனேஜர்ஸ் நிர்மல் சாகுல், பூதி சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணுறேனான்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் ஒரு இதை எடுத்துகிட்டு வர, விஜயாண்டி சார் எனக்காக ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆசை ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு. சின்ன சின்ன உதவிகள் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த அறக்கட்டளை வந்து இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இன்றைக்கி யாரும் போஸ்ட் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்கள், என்னுடைய ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.